ஸ்ரீ குருப்பியோ நமகா. தெய்வத்தின் குரல் 7ஆம் பகுதி. இதில் அடுத்த தலைப்பு அறிவு கடந்த சாஸ்திர விதி. இந்த எக்ஸ்பிளனேஷன்கள் எல்லாம் இரண்டாம் பட்சம்தான். நம்முடைய சாஸ்திரங்கள் தந்திருக்கிற பெரியவர்கள் நம் அறிவுக்கு புரியவே முடியாததும் ஸ்வய பிரயத்தனத்தால் அனுபவத்திற்கு வரவே முடியாததுமான ஆத்மலோக சத்தியங்களை கண்டறிந்து அனுபவித்து அவற்றை நாமும் அடைய வேண்டும் என்ற பரம கிருபையினாலேயே சாஸ்திர விதிகளை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் சுத்து சுத்திக்கோ அதுகளை வளமாய் பண்ணு மெதுவாய் பண்ணு என்று சொல்கிறார்கள் என்றால் அதெல்லாம் நம் க்ஷேமத்தை உத்தேசித்துத்தான். ஏதொன்று அவர்கள் சொன்னாலும் அர்த்தத்தோடு சொன்னதுதான், வேறே காரணம் எக்ஸ்பிளனேஷன் தேடவே வேண்டாம். புத்தி சும்மா இருக்காமல் கேள்வி கேட்கிறதே என்றுதான் காரணத்தை தேடி எக்ஸ்பிளைன் என்று பண்ணுவதெல்லாம். அவர்கள் சொன்னது அர்த்தத்தோடுதான், அது ஜீவர்களுடைய க்ஷேமத்திற்காகத்தான் என்பதற்கு ப்ரூப் வேண்டுமென்றால் பெரிய ப்ரூப் அவர்கள் சொன்னபடியே பக்தி விசுவாசத்தோடு பண்ணியதாலேயே அநாதிகாலமாக வேற எந்த தேசத்திலும் இல்லாத அளவுக்கு இங்கே தலைமுறை தோறும் எல்லா ஜனங்களுமே பொதுவாக சாந்தர்களாகவும் நல்லவர்களாகவும் இருந்து வந்திருப்பதும், அவர்களில் எத்தனையோ பேர் மகான்களாகவே அனுக்கிரகம் பண்ணி கொண்டு இருந்ததும் தான். கேள்வி கேட்க ஆரம்பித்த நாளாக ஏற்பட்டிருக்கிற துர்த்தசையை பிரத்யட்சமாகவே பார்க்கிறோம். இருந்த இடத்திலேயே விழுந்து கிடக்கிற நமஸ்காரத்திற்கு பூர்வாங்கமாக இருக்கப்பட்ட பிரதட்சிண சப்ஜெக்டை பெரிசாகவே சுற்றி வளைத்து பிரதர்ஷனம் பண்ணிவிட்டேன். சக்தியில் ஆரம்பித்து சாந்தத்தில் முடிக்கிறதுக்கும் தான் இப்படி பிரதட்சணமும் அதை முடித்து நமஸ்காரமும். மொத்தத்தில் விஷயம் என்னவென்றால், ஒரு மனோபாவத்தை வெளிப்படுத்துவதற்காக செய்கிற சரீர கிரியையே தலைமுறை தலைமுறையாக பல பேர் அப்படி பண்ணுகிற போது மரத்தில் வஜ்ரம் பாய்கிற மாதிரி ஒரு உள்பலத்தை பெற்றுவிடுகிறது. அப்புறம் இந்த கிரியையே அந்த மனோபாவத்தை பலப்படுத்தி விருத்தி செய்து கொடுக்க ஆரம்பித்து விடுகிறது. அடிப்படையில் அந்த மனோபாவத்தை நாம் நினைத்து அந்த கிரியை செய்தால் கிரியையே நினைப்பை ஆழப்படுத்தி பாவத்தை வளர்த்து கொடுக்கும். அப்படி இந்த சாஷ்டாங்க பஞ்சாங்க நமஸ்காரங்களை வினய சம்பத்து என்ற உசந்த தாழ்மையாலேயே உசரமான பாவத்தை போஷித்து கொடுக்க உதவியாயிருக்கின்றன. அடுத்தது வினயத்தின் சிறப்பு. நம்முடைய புராதனமான ட்ரெடிஷனில் வினய குணத்திற்கு ரொம்பவும் சிறப்பு கொடுத்திருக்கிறது. பணம், பதவி, அறிவு, அழகு என்று ஒவ்வொன்றை வைத்து அகங்காரம் தலைகணம் ஏற இடமுண்டானாலும் அந்த தலைகணமும் ரொம்ப தலை தூக்கி நிற்பது அறிவிலே நாம் பெரியவர் என்று ஒருவர் நினைக்கிற போதுதான். அப்படி இருப்பவர்கள் எதையும் துச்சமாக தூக்கி எறிந்து பரிகசித்து எல்லாம் பேசுவார்கள். ஆகையால் அப்படிப்பட்ட அறிவு விருத்தியை வினயத்தோடு சேர்த்து இறுக்கி முடிச்சு போட்டு கொடுத்து விட்டால் எல்லாவிதமான தலைகணங்களையும் அடக்கி இறக்கிவிட்டதாக ஆகிவிடும். இதைத்தான் நம் சாஸ்திரங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்துகின்றன. அதாவது, வித்தையானது வினயத்தோடு சேர்ந்தே பயிலப்பட வேண்டும், இல்லாவிட்டால் கற்றது அனைத்தும் வீண் என்று சொல்லியிருக்கின்றன. பகவானுடைய கீதையில் வித்தியா வினய சம்பன்ன என்று சேர்த்து சொல்லியிருக்கிறார். வினயம் இருக்கிற இடத்தில்தான் ஈஸ்வர கிருபை சேருமாதலால் எல்லோரும் அதற்கு ஆசைப்பட்டு அதற்கு உபாயமாக உள்ள நமஸ்காரத்தை நிறைய பண்ண வேண்டும். பெரியவர்களை தேடி தேடி போய் நமஸ்காரம் பண்ணணும் என்று அந்த நாளில் சொல்லிக் கொடுப்பார்கள். அடுத்தது நமஸ்காரத்துக்கு உரியவர்கள் வயது வரம்பு விஷயம். அதில் ஒரு வயசு வரம்பு சொல்வதுண்டு. 3 வயசாவது பெரியவனாக இருப்பவனுக்குத்தான் பூமியில் விழுந்து நமஸ்காரம், மற்றவர்களுக்கு வேறே தினசில் விஷ் பண்ணுவது என்பார்கள். முன்னேயே சொன்னார் போல
வினயம் ரொம்ப குறைந்து வருகிற இந்நாளில் நமஸ்கார பழக்கத்தை எவ்வளவு விருத்தி செய்து கொடுத்தாலும் நல்லதுதான் என்பதால் குறைந்தபட்சம் 3 வயசு வித்தியாசம் ஜாஸ்தி இருக்கணும் என்பதை பார்க்கலாம். நம்மை விட பெரியவர்களாக உள்ள எல்லோருக்குமே நமஸ்காரம் பண்ணிவிடலாம் என்று தோன்றுகிறது. கண்டிப்பான சாஸ்திர விதிப்படியே கூட நம்மை விட வயசில் சின்னவர்களாக உள்ள சில பேருக்கும் நமஸ்காரம் பண்ண வேண்டும் என்று இருக்கிறது. உதாரணமாக மன்னி வயசில் சின்னவளாகவே இருந்தாலும் கூட ஸ்தானத்தால் தாயார் மாதிரி என்பதால் நமஸ்காரம் பண்ண வேண்டும். அதே மாதிரிதான் குரு பத்னியும் ஒருவேளை நம்மை விட வயசு குறைவானாலும் நமஸ்கரிக்கணும். பொதுவாகவே கூட நம்மை விட வயசில் பெரிய எவருடைய பத்னியும் அவரில் பாதி என்பதாலும் தம்பதி சமேதர்களாக நமஸ்கரிப்பது விசேஷம் என்பதாலும் அந்த ஸ்திரீகளுடைய வயசை பார்க்காமல் விழுந்து நமஸ்கரிக்கணும். வித்யையில் பெரியவர், குணத்தில் பெரியவர், அனுபூதிமான்களாக இருப்பவர், பக்த சிரேஷ்டர்கள், ஞானிகள், சந்நியாசிகள், ஆத்ம சம்பந்தமான தர்ம சம்பந்தமான ஸ்தாபனங்களில் ஆச்சாரிய ஸ்தானத்தில் உள்ளவர்கள், அதாவது பணம் பதவி அந்தஸ்துக்களால் இல்லாமல் வேறே விதங்களில் பெரியவர்களாக உள்ள எல்லோருக்குமே இந்த 3 வருஷ வயசு வித்தியாசம் கிடையாது. நம்மை விட வயசில் சின்னவர்களானாலும் நமஸ்கரிக்கணும். குரு புத்திரனையும் லிஸ்டில் சேர்த்து கொள்ளணும். தம்பதி சமேதராக என்று நமஸ்கரிக்கப்படுபவர் விஷயமாக சொன்னேன். நமஸ்காரம் செய்பவர்களுக்கும் அது பொருந்தும். பத்தினியோடு போய் ஒருவருக்கு நமஸ்காரம் பண்ணினால் 2 பேரும் சேர்ந்தே நமஸ்கரிக்கணும். வயிற்றில் பிறந்ததுகளும் கூட இருந்தால் குடும்பமும் மொத்தமுமே சேர்ந்து ஒன்றாக நமஸ்காரம் செய்யணும். குடும்ப ஐக்கியத்தை இப்படியெல்லாம் வளர்த்து கொடுத்திருக்கிறார்கள். நிறைய பேரின் காலில் போய் விழ விழ அகங்காரம் குறைந்து கொண்டே வரும் என்பதுதான் பொது கொள்கை. அடுத்த தலைப்பு, ஒற்றை நமக இல்லை. நாம் தேடி போகிற அந்த பெரியவர்கள் அவர்களே ஆசீர்வாதம் செய்பவர்களாகவோ நமக்காக நாராயணனின் ஆசீர்வாதத்தை பிரார்த்திக்கிறவர்களாகவோ தனக்கு சம்பந்தம் இல்லை என்று அவனிடம் நமஸ்காரத்தை தூக்கி போடுபவர்களாகவோ எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். நாம் அதை பற்றி யோசிக்காமல் பெரியவராக இருக்கிற அந்த எல்லா தினசுக்காரர்களுக்கும் முன்னாடி நமோ நமக என்று பூமியில் சரீரத்தை தள்ளிவிட்டோமானால் அந்த நாராயணனின் கிருபை அப்படியோ ஒரு ரூபத்தில் நமக்கு கிடைத்துவிடும். ஒற்றை நமக சொல்வதில்லை, நமோ நமக என்று பலவாக பெருக்கியே சொல்வது பேச்சுவார்த்தையில் கூட உனக்கு 1000 நமஸ்காரம், 1000000 நமஸ்காரம் என்கிறோம். அனந்த கோடி நமஸ்காரம் என்றே பெரியவர்களுக்கு கடுதாசு முதலியதில் எழுதுவது நமஸ்தச்சை நமஸ்தச்சை நமஸ்தஸ்மை நமோ நமக என்றே அம்பாளுக்கு நமஸ்காரத்தை அடுக்கிக் கொண்டு போய் அநேக ஸ்லோகங்கள் சப்தபதியில் இருக்கிறது. அனந்த நமஸ்காரம் என்றே ஓர் அடியார் ஸ்ரீசரணருக்கு மடல் எழுதுவது. இது பற்றி அவரிடம் குறிப்பிட்ட ஸ்ரீசரணர், நீ ஏன் கோடியை தள்ளிவிட்டு எழுதுகிறாய் என்று முதலில் நினைத்தேன். உடனேயே புரிந்துவிட்டது, அனந்தம் என்று சொன்னதற்கு அப்புறம் அதற்கு கோடி மடங்கு ஏது, மடங்கு என்பதே ஏது, அனந்த கோடி சரியில்லைதான் என்று புரிந்து கொண்டேன் என்றார். அனந்தம் என்றால் முடிவில்லாதது, முடிவிட முடியாத எண் என்று பொருள். துர்கா சப்தசதி தேவி மகாத்மியம் சண்டி என்றும் வழங்குவது. ரொம்பவும் பெரியவர்களாக இருப்பவர்களுக்கு சாஷ்டாங்க பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணும்போது 4 தடவை பண்ண வேண்டும் என்று சிஷ்ட சம்பிரதாயத்தில் சான்றோர் மரபில் இருந்து வருகிறது. வைஷ்ணவர்களில் ஒரு சம்பிரதாயத்தில் அந்த பெரியவர் போதும் என்று சொல்லும் வரை நமஸ்கரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி நமஸ்காரத்தை வளர்த்து கொடுத்திருக்கும் ட்ரெடிஷனில் வந்த நாம் இந்த பெரிய பிதுர்ராஜ்யம் வீணாக விடப்படாது. வினயத்தோடு மேலும் மேலும் வினயத்திற்காக ஆசைப்பட்டு இந்த கிரியை பண்ண வேண்டும் என்பது ரொம்பவும் முக்கியம். அந்த அடிப்படை எண்ணம் இல்லாவிட்டால் நமஸ்காரம் என்பது தண்டால் மாதிரி ஒரு கசரத்துடன் தான் தண்டகார நமஸ்காரத்தை தண்டால் நமஸ்காரமாக்கி ஒன்றுக்குமே உதவாத தண்டமாக பண்ணி அபச்சாரப்படக்கூடாது. கசரத் பழகி உடம்பை புஷ்டி பண்ணி கொண்டு மட்டும் என்ன பிரயோஜனம்?
உள்ளத்தை திவ்யானுபவங்களால் ஆத்மானுபவத்தால் புஷ்டி பண்ணி கொள்ள இந்த மனுஷ சிருஷ்டி ஒன்றுக்கே பகவான் வழி போட்டு கொடுத்திருக்கிற போது, உடம்பளவில் மட்டும் மிருக பலத்தை விருத்தி செய்து கொண்டால் நாமும் திர்ய ஜீவராசிதான். பகவான் கொடுத்திருக்கும் அந்த வழிகள் பலவிதமாக இருந்தாலும் முக்கியமான லட்சியம் கொழுத்து கிடக்கிற அகம்பாவ புஷ்டியை வினயத்தினால் மெல்லீசு பண்ணி இழைத்து தேய வைப்பதுதான். அதற்கு உபாயம் நராகிருதியில் நமக்கு நேரே பெரியவர்களாக இருந்து கொண்டிருப்பவர்களின் காலடியில் நமோ நமக நமோ நாராயணாய என்று விழுவதுதான்.